கிறிஸ்துவுக்குள்ளன கருமையானவர்களே, உங்கள் அனைவரையும் நான் இயேசுவின் நாமத்தில் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். இன்றைக்கும் கூட நாம் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வார்த்தையை குறித்து தியானிப்பது நமக்கு எவ்வளவு சந்தோஷம், எவ்வளவு மிகப்பெரிய ஒரு ஆனந்த பாக்கியம் தெரியுமா? ஆண்டவருடைய வார்த்தைகளை குறித்து நாம் கேட்கும் பொழுது நமக்குள்ளேயே ஒரு உற்சாகம் உண்டாகிறது, நமக்கு இருக்கிற சோர்வுகள் நீங்குகின்றது, நமக்கு இருக்கிற எல்லா விதமான பாரங்களும் லேசாகின்றது. ஒருவேளை தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளிலே நீங்கள் பலவிதமான நிகழ்ச்சிகளை பார்க்கலாம், பலவிதமான காரியங்களை கேட்கலாம். அப்படி இருந்தும் கூட ஆண்டவருடைய செய்தியை நாம் பகிர்ந்து கொள்ளும் பொழுது அநேக இயேசுவை அறியாத மக்களும் கூட இதிலிருந்து ஆண்டவருடைய வார்த்தையை குறித்து தெரிந்து கொள்வதை நினைத்து நாங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறோம். நீங்களும் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிகளுக்காக ஜெபியுங்கள். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிகளை உங்களுடைய ஜெபத்தினாலும் உங்களுடைய உதவிகளினாலும் தாங்குங்கள். பல்லவர் இயேசு என்னோடு, வலிமை கொள்ளுவேன் எப்போதும். பல்லவர் இயேசு என்னோடு, வலிமை கொள்ளுவேன் எப்போதும். என்னை பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவினால் எதையும் செய்ய பலனுண்டு. துதியின் தொனியினால் எரிகோ மதிலை இன்றே இடிந்து விழப்பண்ணுவேன். பண்ணுவே வல்லவர் இயேசு நல்ல
1 சாமுவேலின் புஸ்தகம் 26:25. அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, என் குமாரனாகிய தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். நீ பெரிய காரியங்களை செய்வாய், மேன்மேலும் பலப்படுவாய் என்றான். அப்படியே தாவீது தன் வழியே போனான். சவுலும் தன் ஸ்தானத்திற்கு திரும்பினான். என் குமாரனாகிய தாவீதே, ஒரு சத்துரு தான் கொலை செய்யணும்னு நினைக்கிற ஒரு சிறுவனை பார்த்து ஆசீர்வதிக்கிற ஒரு ஆசீர்வாதம். பொதுவாகவே நம்முடைய சத்துருக்கள் நம்மளை ஆசிரிக்க மாட்டாங்க, நம்மளை சபிப்பாங்க இல்லையா. ஒரு சத்துரு தான் கொலை செய்யணும்னு சொல்லி இராணுவத்தோடு கூட தேடின ஒரு சிறுவனை பார்த்து சொல்லப்பட்ட வார்த்தை. பொதுவாகவே நம்முடைய சத்துருக்கள் நம்மளை எப்போ நம்ம அழிவும் தான் காத்திருப்பாங்க. ஆனால் இந்த சத்துருக்கு அப்பப்போ புத்தி மாறும். அப்பப்போ பிபி ஷூட் ஆனால் மக்கள் எரிவாங்க, பிளட் ப்ரெஷர் கம்மியானால் அமைதியாக இருப்பாங்க. ஸோ அது மாதிரி தான் இவனுக்குள்ளே ஒரு ஆவி இருந்துச்சு, இந்த சத்ரு. இந்த சத்ரு பேர் சவுல். இந்த சவுல் தேவனுக்கு கீழ்ப்படியாதனால அப்பப்போ இந்த பொல்லாதாவி வரும் போகும். அந்த பொல்லாதாவி வரும்போது அவன் தனக்கு எதுக்க யாரையும் கொலை செய்யணும்னு தேடுவான். எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னை பெரிய ராட்சசனுக்கேந்து விடுவித்த அந்த சின்ன பையன், 17 பையனை ஈட்டியோடு சுபத்தில் சாத்தி கொலை செய்யணும்னு தேடினான். ஆனால் அந்த சிறுவனும் யுத்த வீரன், காரிய சமர்த்தன். 1 Samuel 16:18. சௌந்தரியவான், தேவன் அவரோடு கூட இருந்தார், வீணையை வாசுவில் தேர்ச்சி பெற்றவன். ஸோ 17-18 பையன் நிரம்பின இந்த மனிதனை ஒரு 46 நிரம்பிய ராஜா இராணுவத்தோடு கூட கொலை செய்ய தேடுறான். ஏன் தேடுறான்னு தெரியுமா? பொறாமை. இவனால் ஜெயிக்க முடியாத ஒரு ராட்சசனை இந்த 17 சிறுவன் ஒரு கவன் கல்லை ஜெயித்து விட்டான். ஆகவே ஜனங்கள்லாம் பாடினாங்க, ராஜா கொன்றது 1000, இதோ தாவீது கொன்றது 10,000 பாடிட்டாங்க. பாடின உடனே இவனுக்குள்ள எரிச்சல் வந்து பொறாமை வந்துச்சு. இன்றைக்கி உலகத்தில் பொறாமை இல்லாத இடம் எங்கே இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம். 15:9 ஏசப்பா மேலே அவ்வளோ பொறாமப்பட்டாங்க இல்லையா. பொறாமையோ வென்றால் அதற்கு முன் இருக்கத்தக்கவன் யார்? பொறாமை எல்லா இடத்துலையும் இருக்குது, இங்கே மட்டும் இல்லை, உலகம் முழுவதும் இருக்குது. ஸோ இந்த பொறாமை விட்டு தப்பவே முடியாது. ஸோ இந்த பொறாமை கடைசி எங்கே கொண்டு போகுது? அவனை அழிச்சிடணும்னு சொல்லி கொண்டு போகுது. அவனுக்கு பொல்லாதாய் வரும்போதெல்லாம் தாவீதை ஈட்டி வச்சு ஒரே குத்தா குத்துன்னு நினைக்கிறான். ஆனால் பாருங்கள், கர்த்தர் தாவீதுங்கிற பிள்ளையாண்டான சத்ருவாகிய பெரிய ராஜா கேல கொடுக்கவில்லை. 1 Samuel 23 பாருங்கள், 14 பாருங்கள், 16 பாருங்கள், கர்த்தர் அவனை தப்ப விட்டார். ராஜா 3000 பேரோடு அவனை தேடி கொலை செய்யணும் தேடுறாங்க, ஆனால் கர்த்தர் அவனை தப்ப விட்டார். இன்றைக்கு கர்த்தர்களுக்கு கொடுக்குற வாக்கு, பொறாமையுடைய எரிச்சிருந்து கர்த்தர்களை தப்ப விடுவார். ஹல்லேலூயா. எரிச்சது தப்ப விடுவார். ஏன் ஏவல் வைக்கிறாங்க, ஏன் செய்வனை வைக்கிறாங்க, ஏன் பிலிஸ்தீனை வைக்கிறாங்க? பொறாமை. இந்த பொறாமையின் எரிச்சிருந்து கர்த்தர்களை தப்ப விடுவார். சோர்ந்து போகாதீங்க. வேதம் சொல்லுகிறது, உங்களுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் உங்கள் சத்துருக்கள் உங்களோட சமாதானப்படி செய்வார். ஸோ இனிமே கர்த்தர் அதுதான் செய்ய போகிறார். உங்கள் சத்துருக்களை உங்களை ஆசீர்வதிக்க போகிறாங்க. ஹல்லேலூயா. யார் ஆசீர்வதிக்க போகிறான்? சத்துருக்கள். எவ்வளோ சந்தோஷமான காரியம் இல்லையா, எவ்வளோ ஆச்சரியமான ஒரு காரியம் இல்லையா. நான் அவர் இடத்துக்கு போன போது திடீர்னு ஒருத்தர் வந்தார். அவர் சொன்னார், புதர், கல்லூரியில் நீங்கள் படிக்கும்போது உங்களை கள்ளன்னு சொன்னது நான் தான். உங்களை கள்ளன்னு சொல்லி எப்படியாவது அடித்து கொலை பண்ணணும்னு கோவமானவர்களை தூண்டி விட்டது நான் தான். ஆனால் பாட்னி ப்ரொஃபஸர் உங்களை தப்பு வச்சார். அந்த நாள்லேருந்து என்னுடைய குடும்பத்தில் வேதனைகள் பெருகினது, வேதனைகளுக்கு மேலே வேதனைகள் பெருகினது, வேதனைகளுக்கு மேலே வேதனை பெருச்சு. நான் எத்தனையோ பேருடைய கூட்டத்துக்கு போனேன், அந்த வேதனைக்கு முடிவே இல்லை. ஒரு நாள் கர்த்தர் சொன்னார், நீ என் மகனுக்கு விரோதமாக பொய் சொன்னதை நீ வாபஸ் வாங்கு,
நீ அதை வாபஸ் வாங்கி அவன்கிட்ட மன்னிப்பு கேளு, அவன்கிட்ட போய் நீ 10,000 ரூபா காணிக்க கொடுன்னு சொன்னாரான். அண்ட் ஹீ டிட் தட். அவன் செய்த பிற்பாடு அவனுடைய குடும்பத்திலேருந்து எல்லா பிரச்சனையும் இயங்கிட்டான். தான் பேர் எழுதக்கூடாதுன்னு சொல்லி அனானிமஸாக பேங்க் டு பேங்க் டிடி அனுப்புனானான். இப்போ பாருங்கள், நம்முடைய சத்துருக்களை நம்மை ஆசீர்வதிக்கும்படி கர்த்தர் செய்கிறார். ஹல்லேலூயா. So do not worry. Today the Lord drive out all the arrows of jealousy from your working spot and from your life and from your family and wherever you go. Three blessings he was giving to David. One, my son David, may you be blessed. My son David, may you be blessed. என் குமாரனாகிய தாவீதே நீ ஆசீர்வதிக்கப்பட்டான். சத்ரு, தகப்பன் போன்ற சத்ரு தன்னுடைய எதிராளியை பார்த்து சொல்கிறான், என் குமாரனாகிய தாவீதே. சத்ருவே தன்னுடைய சத்ருவை என் குமாரன் என்று அழைக்கும்போது கர்த்தர், அன்புள்ள தேவன் உங்களை இன்றைக்கு குமாரன் என்று அழைக்கிறார். ஹல்லேலூயா. ஹி இஸ் காலிங் யூ சுப்ரமணி மை சான், ரஹோத்மன் மை சான், மல்லிகா மை டாட்டர், அனுஷ்யா மை டாட்டர், கிறிஸ்டி மை டாட்டர். ஹி இஸ் காலிங் ஃபெலிக்ஸ் மை சன். ஹி இஸ் காலிங் யூ லைக் தட். உங்களை பார்த்தவர் என்ன சொல்கிறார், என் குமாரனே, என் குமாரனே. ஹீப்ரூஸ் சாப்டர் 10:16-17 சேஸ், அதற்கு பிற்பாடு நான் உங்களோடு உடன்படிக்கை செய்து உங்கள் அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து என் வார்த்தைகளில் எழுதி உங்களை எனக்கு குமாரர்களாக்கி கொள்வேன். எரேமியா 32:38-41, ரோமர் 8:13-14. கர்த்தர் இதற்காகத்தான் பூமிக்கு வந்தார், நம்மை ஆசீர்வதிக்கும்படி வந்தார், நம்மை தம்முடைய சொந்த பிள்ளைகளாக அழைக்கும்படி வந்தார். தட்ஸ் அமேசிங். அப்போஸ்தலர் 3:16 சொல்லுது, எல்லா பொல்லாப்பையும் நம்மை விடுவித்து நம்மை ஆசீர்வதிக்கும்படி அவர் வந்தார். ஹி கேம் நாட் டு கண்டம் அஸ் பட் ரிடீம் அஸ். நம்மளை பார்த்து பாவின் சொல்ல அவர் வரலை, நம்மளை பார்த்து கொலகார பயன் சொல்ல வரலை, நம்மை பார்த்து மகளே என்று அழைக்க வந்தார். ஹல்லேலூயா. தட்ஸ் ரியலி அமேசிங். இந்த காலத்தில் இந்த வார்த்தையை நம்ம கேட்கவே முடியாது இல்லையா. நான் 30 வருஷமாக ஊழியம் பண்ணுறேன், என்னுடைய ஊழியத்தில் மிக பவர்ஃபுல் வேர்ட் மை டாட்டர் மை சான். நான் ஒரு பிள்ளையை பார்த்து மை டாட்டர்னு அழைக்கும் போது அந்த வல்லம் எங்கே செல்லுவதை நான் காண்கிறேன். எவ்வளோ பெரிய மனுஷனாக இருந்தாலும் மை சன் அப்படின்னு சொல்லி ஏசப்பாக் முன்னில் அவங்களை அழைக்கும் போது ஐ எம் சீங் த பவர் இஸ் கோயிங் டு டூ சம்திங் கிரேட், சம்திங் கிரேட். Some years ago, they brought a young girl, say about 37-year-old. She had some 2 children. And what's happened? There was a prolapse tuberculosis or relapse tuberculosis. பயங்கரமான டிபி வியாதி உடலுக்குள்ளே ஃபுல்லாக போய் உறுப்புகள் எல்லாவற்றையும் அழித்து கொண்டிருந்தது. அவருடைய ஒவ்வொரு நாளும் அவருடைய வாயிலிருந்தும் சரீரத்தை விட்டும் அழுகின உறுப்புகள் வெளியே வரும். இப்படி அவருடைய லங்ஸ் அழுகி போனது, அவருடைய குடல் அழுகி போனது, அவருடைய ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் அழுகி போனது, எல்லாம் அழுகிக்கொண்டே இருந்தது. அவள் ஒரு நடை பிணத்தை போல வாமிட் பண்ணிக்கொண்டே என் கூட்டத்துக்கு வந்திருந்தாள். ஷி கேம் ஃபார் மை மீட்டிங் இன் இந்தோனேஷியா. அவளுக்கு கொஞ்சம் கூட பலன் இல்லை, எலும்பு எல்லாமே உருகி அப்படி அழுகி கெட்டு போய் அந்த வத்தவக்கா மாதிரி இப்படி தான் இருப்பாள், பலன் இல்லாமல் இருந்தாள். அவளை பார்த்து நான் சொன்ன வார்த்தை மை டாட்டர். அவளுடைய பேர் பெட்டி சின்சியா. ஐ நெவர் ஃபர்கெட் பெட்டி சின்சியா. பெட்டி 37 வயசுள்ள மகள், அங்கே ஒரு 7 வயசு பிள்ளை போல இருந்தாள். நடக்க முடியாது, தூக்கி கொண்டு வந்தார். ஐ வென்ட் நியர் ஹர், ஷி வாஸ் ஆன் அ மேட். ஐ வென்ட் நியர் ஹர் அண்ட் சேட் மை டாட்டர்.
சிலர் என்னை முறைத்து பார்த்தார்கள். ஒருவேளை பிரதர் இந்த பிள்ளை ஏழு வயசு பிள்ளை போல இருக்கான்னு சொல்லி மை டாக்டர்னு அழைக்கிறார்னு நினச்சாங்க. ஸோ ஒரு பாஸ்டர் என் காதில் வந்து, பிரதர் அந்த பிள்ளைக்கு 37 வயசாச்சு பிரதர், அது உங்கள் மகன் இல்லை, அது உங்கள் சிஸ்டர் அப்படின்னார். நான் சொன்னேன், ஐ எம் நாட் காலிங் ஹர், ஜீசஸ் இஸ் காலிங் ஹர். நான் அழைச்சேன்னா சகோதரன் அழைப்பேன், ஆனால் ஜீசஸோட மகளையும் அழைக்கிறேன், மை டாட்டர், மை டாட்டர்ன்னு சொன்ன அடுத்த நிமிஷம் மூடப்பட்ட கண்கள் திறக்கப்பட்டது. அவள் இறப்பதற்கு 2 நாள் தான் இருந்தது, ஆனால் அவள் ஒரு இயேசுவை அறியாதவள், முதல் முறை அந்த கூட்டத்திற்கு வந்திருந்தாள். மகளே, ஜீசஸ் லவ்ஸ் என்று சொன்ன போது என்ன நடந்தது? என்னிருந்த ஆவிக்குரிய வல்லமை அவளுக்குள் இறங்கினது. பரிசுத்த ஆவியானவரிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைகிறீர்கள். அப்போஸ்தலர் 1:8, அந்த வல்லமை இறங்கினது. 1 கொரிந்தியர் 4:20, தேவனுடைய ராஜ்யம் பேச்சில் அல்ல, பலத்தில் இருக்கிறது. ஸோ வென் ஐ புட் மை ஹேண்ட் அண்ட் ஐ கால் ஹர் மை டாட்டர், த பவர் வென்ட் இன்சைட் அண்ட் ஸ்டார்ட் டு சம்திங். சிறிது நேரம் கழித்து 20 வருஷம் நடக்காதவள் எழும்பி நடந்து ஓட ஆரம்பித்தாள். அங்கே சில டாக்டர்ஸ் வந்திருந்தார்கள். அந்த டாக்டர்ஸ் சொன்னார்கள், இட் கேனாட் பி பாசிபிள், வி ட்ரீட்டட் ஹர் ஃபார் 20 இயர்ஸ் பட் வி கேனாட் கீப் ஹர் ஃப்ரம் டீகேயிங் ஆஃப் ஹர் ஆர்கன்ஸ். அவருடைய ஆர்கன் எதுவுமே அழுகாமல் எங்களால் காப்பாற்ற முடியவில்லை, ஏனென்றால் இந்த டிபி எந்த மருந்துக்கும் கேட்பதில்லை, ஷி இஸ் டாயிங் என்று சொன்னார். ஒரு டாக்டர் என்னிடத்தில் வந்து கேட்டார், கேன் வி டேக் தி ஸ்கேன் டு கன்ஃபர்ம் வெதர் யோர் காட் ஜீசஸ் ஹவ் டன் சம்திங் ஆர் நாட், ரியலி த பவர் ஆஃப் காட், தேவனுடைய வல்லமை இந்த பிள்ளைக்குள்ளே போயிருக்கா இல்லையான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் எக்ஸ்ரே எடுத்தார். 12 அழுகிற உறுப்புகள் புதிதாக்கப்பட்டிருந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெட்டி சின்சியா, பெட்டி, when God calls you my daughter, my son, there's something power. That's why he came on the world to die for us. பிதாவுக்கும் நமக்கிடையில் சமாதானத்தை ஏற்படுத்தும்படி, பிதா நம்மை தம்முடைய சொந்த குமாரன் குமாரத்தை என்று அழைக்கும்படி இயேசு சிலுவையிலே அந்தரத்தில் தொங்கினார். கண்ணை மூடி அந்த சிலுவையின் அன்புக்கு முன்னாடி, இயேசுப்பா நான் வந்திருக்கேன், நான் வந்திருக்கேன், உங்கள் பேரை சொல்லி சொல்லுங்கள், நான் சசிகலா வந்திருக்கேன் இயேசுப்பா, நான் ஷர்மிலா வந்திருக்கேன்ப்பா, நான் பியூலா வந்திருக்கேன்ப்பா, நான் பிரேமா வந்திருக்கேன்ப்பா, இயேசுப்பா ஐ கம் டு யூ அப்படின்னு சொல்லுங்கள். இப்போ தேவனுடைய ஒளி உங்கள் இருதயத்தில் பிரகாசிக்குது. சிலரை கர்த்தர் தம்முடைய அபிஷேகத்தில் நிரப்புறத நான் பார்க்குறேன், சிலர் மீது அந்த அக்னி இறங்குறத நான் பார்க்குறேன், சிலர் மீது அந்த வல்லமை இறங்குறத நான் பார்க்குறேன், சிலர் மீது அந்த வல்லமை இறங்குறதை பார்க்குறேன், பரம ஒளி கீழே இறங்குவதை பார்க்குறேன். விட்டுக்கொடு, விட்டுக்கொடு, அந்த ஒளிக்கு விட்டுக்கொடு. இயேசுவே நான் வந்திருக்கேன் சொல்லு, இயேசுப்பா நான் வந்திருக்கேன்ப்பா, நான் வந்திருக்கேன்ப்பா, சாலமன் நான் வந்திருக்கேன்ப்பா, நான் சேகர் நான் வந்திருக்கேன்ப்பா. தெய்வீக வல்லமை, தெய்வீக வல்லமை உங்களுக்குள் இறங்கி இருக்கிறது, இறங்கி இருக்கிறது. தெய்வீக வல்லமை இறங்கும் போது தடிகளை தூக்கி போட்டு நடந்துப்பார். தெய்வீக வல்லமை இறங்கும் போது கேட்காத காதுகள் கேட்க, தேவிக வல்லமை இறங்கும் போது இதயத்துல ஓட்டைகள் அடைபடும், தேவனுடைய வல்லமை இறங்கும் போது தள்ளாடுகிற முழங்கால்கள் தடைப்படும். The power, the power, the power. சொல்லுங்க பிரதர், இப்ப ஆண்டவர் உங்களுக்கு என்ன சொன்னார் தீர்க்கதரிசனமா? ஐயா, நீங்க பேசிட்டு இருக்கும் பொழுது இப்ப சொன்னீங்க வயிற்று வலி அடிக்கடி வருது, அவருக்கு கேன்சரா இருக்குமோன்னு பயப்படுறாரு அப்படின்னு சொன்னாங்க. சாவுக்கு ஏதுவான அனைத்தும் உயிர்ப்பிக்கப்படும். காரணம் இல்லாமல் வயிற்று வலி வர்ற ஒரு சகோதரன் இங்கே வருவான்னு சொன்னார். திடீர் திடீர் அந்த சகோதருக்கு வயிற்று வலி வரோன்னு சொன்னார். அந்த வயிற்று வலி தன்னை கேன்சருக்குள்ளே நடத்துமோ அப்படின்னு நினைக்கிற ஒரு சகோதரன் இங்கே வந்திருக்கான்னு சொன்னார். கர்த்தர் இன்றைக்கு சொல்கிறார், நீங்கள் இந்த மீட்டிங் வந்ததுனால ஆண்டவர் உங்களுக்கு சாலத்தை திருப்பி தருவார்.
எனக்கு 2013 வந்து 13 ஜனவரி வந்து பிளட் கேன்சர் வந்தது. ஐயோ, அந்த பிளட் கேன்சரில் வந்து அதில் வந்து நான் பிளட் கேன்சர் இருக்கிறதுனால எனக்கு இந்த வயிற்று வலி அப்படியே சில நேரங்களில் வரும், வாமிட் வரும், அது மாதிரி இருக்கு. அது மாதிரி வழியில் ரொம்ப இது பண்ணுறது நான் நினச்சிருக்கேன். இது வயிற்று வழியில் ஏதாவது கட்டி ஏதாவது வருமா, அதனால் வலி இருக்குமா, அந்த கேன்சர் நமக்கு பிளட் கேன்சர் இருக்கிறதுனால அது ப்ராப்ளம் இருக்குமான்னுட்டு நான் நினச்சிட்டேன். நான் நினச்சிருந்தேன், எத்தனையோ நாள் நினச்சிருக்கேன். அதை இன்றைக்கி நீங்கள் சொல்லும்போது என் உடம்புல எனக்கு அதிர்வு இருந்துச்சு. ஹல்லேலூயா. பாருங்கள், கர்த்தர் மூன்று காரியம் சொன்னார். தீராத வயிற்று வலி, கேன்சராக இருக்குங்கிற சந்தேகம், மரணத்துக்கு ஏதுவான வியாதி. இவங்களை பற்றினா எனக்கு ஆண்டர் 3 மணிக்கே சொல்லிட்டார் இப்படி ஒரு சவன் வருவார். ஆண்டர் தெளிவாக சொன்னார், ஒரு ஆண் மகன். ஸோ கர்த்தர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ. ஹல்லேலூயா. பேர் வில்மா. எனக்கு வந்து ஜனவரி மாதம் தான் மேரேஜ் ஆச்சுது. சரி. என் ஹஸ்பண்ட் வந்து மஸ்கட்டில் ஒர்க் பண்ணுறாரு. 1 மந்த் கழிச்சு அங்கே போயிட்டார். அவர் ரொம்ப சிக் ஆகிட்டாரு. நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தா டயபெட்டிஸ் வந்து 260 இருக்குன்னு சொன்னாங்க. அப்போ வந்து நாங்கள் உங்ககிட்ட ஃபோன் பண்ணி ப்ரேயர் பண்ணுவோம், நீங்கள் வந்து நம்பிக்கையாக இருங்க, டயபெட்டிஸ் இல்லாமல் போகும்னு சொன்னீங்க. 1 மந்த் நானும் டெய்லி மார்னிங் ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தேன். அவங்க வந்து இந்த 2ஆம் தேதி போய் டெஸ்ட் பண்ணாங்க. டயபெட்டிஸ் லெவல் ரொம்ப கம்மியாக இப்போ 120 ஆகிடுச்சு. அப்புறமா எனக்கு மேரேஜ்க்கு முன்னாடி வந்து லீவ் கிடைக்காம இருந்தது. அப்போ வந்து நான் கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ண, எனக்கு இன்னொரு வேலையை கொடுங்க, நல்ல வேலையை கொடுங்கன்னு சொல்லிட்டு எனக்கு இன்டர்வியூ வந்தது. அப்போ நான் உங்ககிட்ட ப்ரேயர் பண்ணிட்டு போனேன், நீங்கள் வந்து பயப்படாதீங்க, இந்த இன்டர்வியூ நீங்கள் செலக்ட் ஆவீங்கன்னு சொன்னீங்க. அது போல அந்த இன்டர்வியூ சிடிஎஸ்ல எனக்கு பிளேஸ் ஆகி இப்போ நான் அங்கே ஒர்க் பண்ணுறேன். அரேபியாவில் வேலை செய்கிறாரு. திடீர்னு டயபெட்டிக்காகி ரொம்ப சிக்காகி 260 மில்லிகிராம் போயிட்டு தொலைபேசி தொடர்பு கொண்டு கர்த்தர் டயபெட்டிக் இல்லாமல் பண்ணினார். அதில் மேரேஜுக்கு லீவ் வேண்டி இருந்துச்சு. ஆண்டு வேறு வேலையை கொடுத்து லீவ் கொடுத்து சாதத்தையும் செம்மையை முடித்தார். கரங்களை தட்டி கர்த்தர் சொத்து. இந்த மாதம் அன்பரின் ஊழியத்தை தாங்கிவிட்டீர்களா? இல்லை என்றால் உங்கள் காணிக்கையின் மூலமாக தாங்குங்கள். தேவன் உங்களை அபரீதமாக ஆசீர்வதிப்பாராக. அன்பான நேயர்களே, நமது அன்பரின் ஆறுதல் நிகழ்ச்சியானது தமிழ் மொழியில் மட்டுமல்லாமல் ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு மொழிகளில் ஒளிபரப்பப்பட்டு வருகிறது. இந்நிகழ்ச்சியின் மூலம் தேவ அன்பால் தொடப்பட்டவர்கள், பலதரப்பட்ட பிரச்சனைகளிலிருந்து விடுதலை பெற்றவர்கள் பல்லாயிரக்கணக்கானோர். இந்நிகழ்ச்சிகள் மூலமாக இன்னும் அநேகர் தேவ அன்பால் தொடப்படவும், தேவனின் வல்லமையான செயல்களை இந்த உலகம் அறிந்து கொள்ளவும் உங்கள் ஜெபத்தாலும் காணிகைகளாலும் இந்நிகழ்ச்சியை தாங்குங்கள். தேவன் மென்மேலும் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் இம்மையிலும் மறுமையிலும் ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவுக்குள் எனக்கு அருமையானவர்களே, உங்கள் அனைவரையும் நான் இயேசுவின் நாமத்தில் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். இன்றைக்கும் கூட நாம் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வார்த்தையை குறித்து தியானிப்பது நமக்கு எவ்வளவு சந்தோஷம், எவ்வளவு மிகப்பெரிய ஒரு ஆனந்த பாக்கியம் தெரியுமா? ஆண்டவருடைய வார்த்தைகளை குறித்து நாம் கேட்கும் பொழுது நமக்குள்ளேயே ஒரு உற்சாகம் உண்டாகிறது. நமக்கு இருக்கிற சோர்வுகள் நீங்குகின்றது. நமக்கு இருக்கிற எல்லா விதமான பாரங்களும் லேசாகின்றது. ஒருவேளை தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளிலே நீங்கள் பலவிதமான நிகழ்ச்சிகளை பார்க்கலாம், பலவிதமான காரியங்களை கேட்கலாம். அப்படி இருந்தும் கூட ஆண்டவருடைய செய்தியை நாம் பகிர்ந்து கொள்ளும் பொழுது அநேக இயேசுவை அறியாத மக்களும் கூட இதிலிருந்து ஆண்டவருடைய வார்த்தையை குறித்து தெரிந்து கொள்வதை நினைத்து நாங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறோம். நீங்களும் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிகளுக்காக ஜெபியுங்கள். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிகளை உங்களுடைய ஜெபத்தினாலும் உங்களுடைய உதவிகளினாலும் தாங்குங்கள். பாவங்க
கலங்கிடவே நாமே. இஸ்ரேலின் தேவன் என்றும் நம் தேவன், கலங்கிடவே நாமே. பாவங்கள் போக்குவார், சாபங்கள் நீக்குவார், மன்னிக்கும் தேவன் இயேசு, மன்னிக்கும் தேவன் இயேசு. Blessings he was giving to David. One, my son David, may you be blessed. En kumaranaya Davide nee aashirvadam. Satru thagappan pondra satru thannude edraliye paachulra en kumaranaya Davide. Satruve thannude satruve en kumaran endra alaikkum bodhu kartha anbulla devan ungalai indrikku kumaran endra alaikkirar. ஹலலூயா. ரெண்டாவதாக இங்கே நாம் பார்க்கிறோம், நீ மென்மேலும் பலப்படுவாய். சங்கீதம் 93:1 பாருங்கள், கர்த்தர் பராக்கிரமத்தை அணிந்து கொண்டு இருக்கிறார். சங்கீதம் 86:10, அவர் மகத்துவம் உள்ளவர், மகாபலசாலி. அவருடைய பலத்தை எப்படி ஒப்பிட முடியும்? ஏசாயன் 40:12 பாருங்கள், யூனிவர்ஸில் அத்தனை தண்ணீரையும் தன் கையளவாக அளக்கிறார். கடல், 7 கடல் தண்ணீரை நம்ம கையில் இப்படி கோரி கண்ணை கழுவுற அந்த தண்ணீர் மாதிரி வச்சிருக்கார். கரங்களை தட்டி ஒரு அலைய சொல்லுவோமா? அவர் பராக்கிரமத்தை அணிந்து, அவர் மகாபலமுள்ளவர். என் தேவன் மகா பலமுள்ளவர். அவர் பலமுள்ளவர். அவர் ஒரு முறை நமக்காக பலவீனமானார். பலவீனமான போது சிலுவையில் அறையப்பட்டார். ஆனால் பலமுள்ள உயிர்த்தலை பெற்றார். நாம் ஹியர் இஸ் அ பாயிண்ட். வேதம் சொல்லுகிறது 1 கொரிந்தியர் 1:18-24, சிலுவையை பற்றி உபதேசம் கெட்டுப்போல் பைத்தியம். அவரை பின்பற்ற நம்பர்களுக்கோ தெய்வ பலம். தெய்வீக பலன் அப்படின்னு சொல்லும்போது பலவீனத்தில் பலன் கொள்வது 2 கொரிந்தியர் 12:9, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து நான் எல்லாம் செய்ய எனக்கும் பலன் உண்டு. பிலிப்பியர் 4:13. பட் What I mean by strengthening in the Lord? கர்த்தருக்குள்
அவனை திடப்படுத்தி கொண்டான். கர்த்தருக்குள் திடப்படும் பலன் சொல்லும்போது உங்கள் சரீரத்தில் என்னென்ன பலவீனம் இருக்கோ அந்த பலவீனத்தை மேற்கொள்ளும் பலன். பிளட் கேன்சர் உடலை பலவீனப்படுத்துகிறது, கேன்சர் கட்டி உடலை பலவீனப்படுத்துறது, பிள்ளையற்ற தன்மையினுடைய கர்ப்பப்பையை பலவீனப்படுத்துறது, ரீனல் ஃபெயிலியர் உன்னுடைய சிறுநீரங்களை பலவீனப்படுத்துறது. பட் நாவ் த லார்ட் ஜீசஸ் சேஸ் சிறுநீரங்கள் எவ்வளவு பலவீனப்படுகிறதோ அதற்கு மேலாக என்னுடைய பலம் வந்து உன்னுடைய சிறுநீரங்களை சரி பண்ணும். ஹல்லேலூயா. கர்ப்பப்பை வீக்காகி ஒவ்வொரு முறையும் எனக்கு மிஸ்கேரேஜ் ஆகுது, ஒவ்வொரு முறையும் குழந்தையை வெளித்தள்ளுது, 2 மாதம் 3 மாதம், நோ, இன்றைக்கு கர்த்தர் அந்த கர்ப்பப்பை ஸ்ட்ரென்தன் பண்ண போகிறார். பலன், பலன். நான் வாரங்களுக்கு சென்றபோது ராஜகுமாரி ராஜா என்று கணவன் மனை வந்திருந்தார்கள். அவளுக்கு 6 வயசு பையன், அழகு பையன், நல்ல சுருட்ட முடி, சின்ன கப்புல், யங் கப்புல் கேம் டு மீ. அந்த மகள் 6 மாத கர்ப்பிணியாக இருந்தாள். ஆனால் அவளை என்னை பார்த்ததும் அழ ஆரம்பித்தாள். நான் அவளை பார்த்து சொன்னேன், மகளே ஏன் அழுகிறாய், கர்த்தனுக்கு 2வது குழந்தை கொடுக்க போகிறாரோ என்று சொன்னேன். அவள் மிகவும் அழுதாள். அவள் சொன்னாள், ஐயா எனக்கு பிரஸ்ட் கேன்சர் வந்துவிட்டது, உடம்பு முழுவதும் கேன்சர் பரவிவிட்டது, எப்படியோ திடீரென்று இந்த குழந்தை கர்ப்பமாகிவிட்டது, எனக்கு என்ன செய்ய தெரியவில்லை. டாக்டர்ஸில் 6 மாத குழந்தை கொல்ல வேண்டும் என்று சொல்கிறார், நானும் அதிக நாட்கள் உயிரோடு இருக்க மாட்டேன்னு சொல்கிறார். நான் என்ன செய்வது, குழந்தையை நாங்கள் அபார்ட் பண்ணவில்லை என்றால் நீயும் இறப்பாய் குழந்தையும் இறப்பான்னு சொல்கிறார். ஆனால் என் தேவன் பலத்தை எனக்கு கட்டளையிட்டார். அந்த பலன் பரிசுத்தாவின் பலன். ஹல்லேலூயா. அவள் மீது தலையில் கை வைத்து நான் சொன்னேன், குழந்தை கொல்லாதே, குழந்தை கிடைக்கிறதே பெரிய காரியம், குழந்தை இல்லைன்னு எத்தனை பேர் ஆடுறாங்க இல்லையா, குழந்தை கொல்ல அப்போ நான் சித்திரவேனா குழந்தையோட சித்த இல்லை. கர்த்துடைய பலன், நீ பலப்படுவாய். தாவிதே இன்றைக்கு நாடோடியா தெள்ளுப்பூச்சி போல நீ ஓடிக்கொண்டு இருக்கிறாய், கர்த்துடைய பலன் உன்னில் வந்து நீ ராஜாவாய் மாறப்போகிறாய் என்று சத்ரு சொல்லுவான் என்றால், பலவீனமாக இறந்து போன சரீரம் கிறிஸ்துவின் சரீரம் மீண்டும் உயிரோடு வரும் என்றால், பலமுழுவராய் எழும்புவார் என்றால், ராஜகுமாரிக்கு என்ன, அவை நான் சொன்னேன் கர்ப்பத்தை கலைக்காதே, 10 மாதத்தில் அருமையான குழந்தை எனக்கு பிறக்கும் என்று சொன்னேன். ஐ டோல் ராஜகுமாரி ஈவன் தோ த டாக்டர்ஸ் அட்வைஸ் டு அபவுட் த 6 மந்த்ஸ் சைல்டு, ஈவன் தோ டாக்டர் சேட் தட் ஷி நீட் அ ஹீமோ அர்ஜென்ட்லி, ஈவன் தோ ஹீமோ ஷி வில் டை, பட் த லார்ட் சேஸ் டோன்ட் டூ திஸ் 2 திங்ஸ், வெயிட். கர்த்தருக்கு காத்துகள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். கர்த்தருக்கு காத்துகள் கழுகு போல் பதனடைவார்கள். எல்லாரும் சொன்னாங்க, டாக்டர்ஸ் சொல்கிறது சரியா இல்லை இந்த தமிழ்நாட்டு டாக்டர் சொல்றது சரியா, நீ உன்னை தானே மாய்த்து கொடுக்குறாயின்னு சொன்னார். பட் ஷி வெயிட்டட், ஷி பிலீவ் மை வேர்ட், ஷி வெயிட்டட் 4 மந்த்ஸ் அண்ட் டெலிவர்ட் அ பியூட்டிஃபுல் கேர்ள் சைல்ட். ஹல்லேலூயா. அழகு பொம்பளை பிள்ளை, ஒரு கேன்சர் உடம்புல கிடையாது. அவளே பால் கொடுக்கிறாள். கரங்களை தட்டி கர்த்தர் பலன், த பவர். எவ்வளவு தூரம் கடன் வாங்கினீங்களோ அவ்வளவு தூரம் கடன் கொடுக்க போறீங்க. ஹல்லேலூயா. எவ்வளவு தூரம் இம்சிக்கப்பட்டீங்களோ அவ்வளவு தூரம் ஸ்ட்ரென்தனா மாற போறீங்க. ஹல்லேலூயா. எவ்வளவு தூரம் துரத்தப்பட்டீர்களோ அதற்கு நேர் எதிர்மாறாய் பலப்படுத்த போகிறேன். உங்களை பலப்படுத்துவது விசுவாசம், உங்களை பலப்படுத்துவது தேவனுடைய வார்த்தை. ஆமென். கடைசியாக, நீ பெரிய காரணி செய்வாய், தேசமே பயப்படாதே, கர்த்தரனுக்கு பெரிய சொன்னா போதுமா, செய்து காட்ட வேண்டாமா, திங்க் இல்லையா, திங்க் தட். நான் என்னுடைய வாழ்க்கையில் பெரிய காரியம் செய்யணும் ஏன் விரும்புவேன் தெரியுமா, அப்போ தான் மக்கள்லாம் ஜீசஸ் இஸ் காட்னு சொல்லுவாங்க. இயேசுவே தேவன் ஜனங்கள் சொல்லணும். ஸோ பிள்ளைகளா, ஜீசஸுடைய புகழ்ச்சிக்கா, ஜனவரி மாதம் பவர் ட்ரைனிங் நான் நடத்திக்கிட்டு இருந்தேன். அப்போ என் பிள்ளைகள் வந்திருந்தேன், வி கண்டக்ட் இந்த பவர் ட்ரைனிங் போத் இன் தெலுங்கு அண்ட் இங்கிலீஷ். ஓகே,
And somebody was asking, how can we know that Jesus is with us? How can we know? I said, Jesus is with us. Wherever Jesus is there, there'll be great things will happen. So one doctor called me from Andhra. I was conducting a meeting in the Tiruchirappalli. The doctor said her father was dead by second time major operation, and he is dead, motionless, breathless in the cot in the government hospital. Then I told him, do not worry about that. Wait, I'll call you again. The calling came on 3 o'clock evening. Next day, 3 o'clock, I told my trainees, Jesus will go to Andhra and raise up the dead man. Everybody wondering, how is possible? You're an ordinary man, how can he do? But 4 o'clock, the doctor called me and said, my father just sitting on the bed and speaking. Hallelujah! இறந்து போன ஒரு தகப்பன், ஒரு டாக்டருடைய தகப்பன், அற்புதனை நம்பாதவர், பரிசுத்தாவின் தெரியாத ட்ரெடிஷன் கிறிஸ்டியன், இறந்து போய் 12 மணி நேரம் கழித்து அவர் உயிரோடு கூட படுக்கையில் உட்கார்ந்திருந்தார். ஹல்லேலூயா. He told one thing. எல்லாரும் கேட்டாங்க, யாருன்னு எழுப்புனா, நர்ஸ் போனாங்களா, டாக்டர் போனாங்களான்னு கேட்டாங்க. அவர் சொன்னார், ஒரு டாக்டர் வரல. So this doctor confirmed, because he is the head of the department, he confirmed and called the hospital and asked whether the nurse gone or doctor's gone. Everybody says, your father is already dead. உங்கள் அப்பா தான் இறந்துட்டாங்களா, அதை போய் என்னத்தை பார்க்குறது, பணத்தை நாங்கள் யாருமே போகல அப்படின்னாங்க. ஆனால் திடீர்னு எழுதி உட்கார்ந்துருந்தார், எங்களுக்கு பயமாக போச்சு, கோஸ்டான்னு சொல்லி. ஸோ அந்த மனிதர்கிட்ட போய் கேட்கும்போது அவர் என்ன சொன்னார் தெரியுமா, டாக்டர் ஜீசஸ் வந்தார், அவருக்கு பின்னாடி தமிழ்நாட்டிலேருந்து ஒரு டாக்டர் வந்திருந்தார். இவ்வளோ ஆச்சரியமாக போச்சு, யார் தமிழ்நாட்டு டாக்டர்? பேரை கேட்டப்ப அவர் என்ன சொன்னார் தெரியுமா, அவருடைய பேர் டாக்டர் ஆனந்தராமன். ஹல்லேலூயா. ரெண்டு பேரும் வந்தாங்க, செத்து போன என்னுடைய கையை பிடிச்சி எழுப்புனாங்க, நான் உயிரோடு இருக்கேன்னார். கரங்களை தட்டி கர்த்தர் ஸ்தோத்திரிப்போமா. பெரிய காரியம், ஜீசஸ் டிட் மைட்டி திங்ஸ், கிரேட்டஸ்ட் திங்ஸ். தட் சம்திங் ஷுட் ஹேப்பன் இன் யுவர் லைஃப் ஸோ தட் யூ மே பி எக்ஸால்டட், ஸோ தட் யூ மே கிவ் க்ளோரி டு காட். தேவனுக்கு மகிமை உண்டாக்குறதுக்குதா, கர்த்தருடைய வசனம் பரவத்துக்குதா, கர்த்தருக்கு நீங்கள் ஊழியம் செய்யத்துக்குதா, உங்கள் ஜபத்தின் மூலம் உங்களுடைய காரிய நிமித்தம் தேவன் பெரிய காரியம் செய்வார். அவன் எழும்பி பிரகாசிக்க முடியாத ஒரு தன்மையில் இருக்கும்போதுதான், ஹீ லவ்ட் அஸ், ஹீ லவ்ட் அஸ், தட்ஸ் அன் அமேசிங் திங். ஸோ இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், மகளே என்னை இணையிட்டுக்கோ. பிரகாசமாக வெளிச்சம் வரும்போது நம்முடைய முகம் பிரகாசிக்குது, நம்முடைய இதயமும் பிரகாசிக்குது. நாம் பிரகாசிக்கும்போது நம்ம வீடும் பிரகாசிக்குது, நம்ம செல்லும் இடமும் பிரகாசிக்குது. நம்ம செல்ற இடம் எல்லாமே பிரகாசிக்கும். ஸோ இன்னைக்கு நம்ம ஒன்று செய்ய போற, ஏசப்பா நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுங்க. நான் வந்திருக்கேன்ப்பா, ஏசப்பா நான் மட்டும் வந்திருக்கேன்னு சொல்லுங்க. கண்டு அம்மோடு, ஏசப்பா நான் வந்திருக்கேன்ப்பா, எனக்கு குடி பழக்கம் இருக்கு நீங்க நினைப்பீங்க, குடி பழக்கத்தோடு நான் வந்திருக்கேன்ப்பா, எனக்கு சீரடி பழக்கத்தோடு நான் வந்திருக்கேன்ப்பா, கோப குளத்தோடு நான் வந்திருக்கேன்ப்பா. ப்ளீஸ் ப்ளீஸ் சொல்லுங்க, ப்ளீஸ் சொல்லுங்க, ப்ளீஸ் ஜீசஸ் கம் இன் டு மை ஹார்ட், குறை சீர பழக்கத்தோடு நான் வந்திருக்கேன்ப்பா, கம் இன் டு மை ஹார்ட். இப்போது சொல்லுங்க, நீங்க சொல்லும் போது தேவனுடைய ஊழியர்களுக்கு பிரகாசிக்கிறது, தேவனுடைய ஊழி பிரகாசிக்கிறது. ஹல்லேலூயா. இந்த மைத்தி நேம் ஆஃப் ஜீசஸ் with all the paralytic stroke, be healed in the name of Jesus. Hallelujah. செவிட்டு காது திறக்கப்படுதா, செவிட்டு காது திறக்கப்படுதா. ஹார்ட் ப்ராப்ளம் இப்படி நீக்கப்பட்டு போவதாக. கிட்னி ஸ்டோன்ஸ் வெளியே வரட்டும், கிட்னி ஸ்டோன்ஸ் வெளியே வரட்டும். அப்பா வெளிப்படையான அற்புதங்களை செய்யும். என் கண் பார்வை மங்கிக் கொண்டே இருக்கிறது. இஸ்ரேலின் கண் பார்வையை நீங்கள் ரீட்டைன் பண்ணுங்கப்பா, பண்ணுங்கப்பா. நெஞ்சில் இருக்கிற கட்டி, ஏசப்பா லெஃப்ட் நெஞ்சில் இருக்கிற கட்டி இப்பொழுது கரையிட்டுன்னு சொல்லுங்க. அது அப்படியே கரைந்து போய் நான் காண்கிறேன்,
கரைந்து போய் நான் காண்கிறேன், ஸ்பான்டிலோசிஸ் நீக்கப்படுவதை காண்கிறேன், கழுத்தில் இருக்கிற பெல்ட் எடுத்துரு, கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டு இருக்கிறது. இது ஒரு மேஜிக் பவர் அல்ல, தி அனாயிண்டிங் ஆஃப் தி லார்ட் ஜீசஸ். ஹல்லேலூயா, தேங்க் யூ ஜீசஸ். சூசை மேரி விசுவாசத்தோட வந்திருக்காங்க, கட்டி சோமாந்தியார் பொண்ணு, பொண்ணு பேர் என்ன? ஸ்ரீதேவி. ஸ்ரீதேவிங்கிற பெண்ணுக்கு 4-5 வருஷமா பெரிய கட்டி வயிற்றுல இருந்துச்சான். மதுரைக்கு போய் முதல்ல ஸ்கேன் எடுத்து கட்டி பெருசுன்னு சொன்னாங்களாம். மீட்டிங் வரும்போது மீட்டிங் வந்தப்போ நான் ஜெபிக்கும்போது கர்த்தருடைய வல்லமை இறங்கி சூசைமேரனுடைய மகளுடைய கட்டி காணப்படாமல் போயிட்டான். கரங்களை தொட்டி கர்த்தர் ஸ்தூத்திருப்பேன். திருச்சியில வந்து நீங்க உங்ககிட்ட நான் வந்து ஜோம் பண்ணிட்டு போனேன். அப்ப பணிந்து நிரந்தரமாகணும், வேலையும் அப்படியாகவும் சொல்லி நீங்க வாசலை திறப்பேன் சொல்லி சொன்னீங்க. அதன் பிரகாரம் இந்த இதுலேயும் வந்து நான் ஜோம் பண்ண ராயப்பட்டாவும் சொல்லுவேன். இந்த ஜபத்தை கேட்டு கத்த இந்த ஏப்ரல் மாதத்துலேயே அரியர்ஸும் கொடுத்தாரு, சேலரியும் கொடுத்துட்டாரு. அந்த ஸ்கூல்லேயும் பாருங்க, ஆண்டர் ஜபத்தை கேட்டு அவருக்கு தடை இல்லாமல் பணி நிரந்தரமாக செய்தார், சம்பளம் தடை இல்லாமல் கிடைக்க செய்தார். அது மட்டும் இல்லை, கர்த்தர் வாசலை திறந்தார். ஊக்கமாக ஜெபித்தவங்க நன்றி. கர்த்தருடைய உழைத்துக்கு பொருத்தனை காணிக்க செலுத்துறேன். கரங்களை தட்டி கர்த்தர் பஸ்வநாமத்துக்கு ஸ்தோத்திரம். எங்கள் பையனுக்கு 10 வருடமாக ஆந்திராவில் வேலை செஞ்சோன்னா அது டிரான்ஸ்ஃபர் கிடைக்கவே இல்லை. ஐயாக்கிட்ட இங்கே வரும்போது ஜெபிக்கும்போது அவன் வந்து அவ்வளோ வந்துட்டான். 10 வருஷம் கழித்து கர்த்தர் முடியாத கூட்டி வந்தார். கர்த்தருக்கு திருமணமாகி குழந்தை. உங்க பேர் என்ன? என் பேர் அற்புத மேரி. அற்புத நடந்த உங்களுக்கு? அவனுக்கு சுரேஷ் ஆரோக்கியராஜ் கல்யாணம். பொண்ணுக்கு கல்யாணம் சார். 10 வருஷம் கிடைக்காத டிரான்ஸ்ஃபர் கிடைக்க செய்தார் கர்த்தர், நல்லவர். ஹல்லேலூயா. திருமணம் பண்ணி வைத்து குழந்தையும் கிடைக்க செய்தார். கரங்களை தட்டி கர்த்தர் ஸ்தோத்திரம்.